ஹலோ அண்ட் வெல்கம் டு கேஎன்பி கிச்சன். இன்னைக்கு கேசர் பிஸ்தா கலாக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிரேட்டட் பன்னீர், கொஞ்சமாக மில்க் பவுடர், கொஞ்சமாக பிஸ்தா பவுடர், கொஞ்சமாக இலாய்ச்சி பவுடர், கொஞ்சமாக நான் வந்து கீரா சீட்ஸ் அண்ட் சிரிஞ்சு எடுத்திருக்கேன், கண்டென்ஸ்டு மில்க். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அதில் துருவின பன்னீர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க, பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து அப்படியே லைட்டாக இளக்கம் கொடுக்கும். பன்னீரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கல்லாக்கண்ணில். நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட ஆப்ஷனல், உங்களுக்கு வந்து குங்குமப்பூ ஃப்ளேவர் மட்டும் போதுன்னா நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி திக்கானா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, ரொம்ப சுருண்டு வரணும்லாம் இல்லை. இப்போ ஒரு பிளேட்டை வந்து நெய் தடவிட்டு இதை வந்து இமீடியட்டாக வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்புலேயே வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பன்னீர் வந்து கெட்டிமாயிடும், அந்த சாஃப்டாக இருக்காது. அதனால் இமீடியட்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா இந்த கிரீஸ்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும் இஷ்யூலாம், ரொம்ப தின்னாக பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பிஸ்தாவாக போடாமல் பவுடர்டாக போடுறேன், பவுடர் பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீரா சீட்ஸ் அண்ட் சிரிஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் சாய்ஸ், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் பாதாம் கூட ஆட் பண்ணலாம், ஆனால் வந்து கேஷ்யூ நட் மட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் ஒரு கிரீஸ்டு ஸ்பூனால் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் லைட்டாக எப்படி உங்களுக்கு ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி பீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் தான் ரெஃப்ரிஜிரேட். இதை நான் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா வந்து சாஃப்டாக இருக்காது, அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் திவாலி வித் அ சாஃப்ட் அண்ட் ஜூசி கலாக்கன். ஹோப் யூ ஆல் லைக் இட்.